இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அண்ட் இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம்ல ரெண்டு டைப், பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அண்ட் இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அண்ட் இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம்க்கு ரெண்டே ரெண்டு வித்தியாசம் தான். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் ஈக்குவல் டு 2j-3 இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஃப்ரேம். இதே வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அது வந்து இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ என் நாட் ஈக்குவல் டு 2j-3 ஸோ அதை வந்து என்ன சொல்கிறோம், இம்பர்ஃபெக்ட். ஸோ இதுலேயே நமக்கு ரெண்டு டைப் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா, என் வந்து கிரேட்டர் தேனாக இருந்தால் என்ன, லெஸ் தேனாக இருந்தால் என்ன. ஸோ என் கிரேட்டர் தேன் 2j-3 சாரி, என் லெஸ் தேன் 2j-3 அதே மாதிரி என் கிரேட்டர் தேன் 2j-3 ஓகேவா? ஸோ இப்போது என் வந்து கிரேட்டர் தென் 2j-3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெடண்டன்ட் ஃப்ரேம்னு சொல்கிறோம். ரெடண்டன்ட் ஃப்ரேம். ஸோ இதே வந்து என் லெஸ் தென் 2j-3 அப்படிங்கிறது வந்து என்ன, டிஃபிஷியன்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து நமக்கு என்னங்கிறது என்ன, ஜேங்கிறது என்னென்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. ஸோ என்னென்னா வந்து நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ என் வந்து மெம்பர்ஸ், ஸோ ஜே வந்து ஜாயின்ஸ். ஸோ இப்போது மெம்பரை விட ஜாயின் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து ரிடர்டன்ட் சொல்கிறோம். இதே வந்து மெம்பர் அதிகமாக இருக்குது, ஜாயின் வந்து ஸோ அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்னா, என்னை விட ஜாயின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து டிஃபிஷியன்ட் ஃப்ரேம்னு சொல்லுவோம். என்னை விட அதாவது மெம்பர்ஸை விட ஜாயின்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் அதை வந்து ரெடண்டன்ட் ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இது கூட எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பர்ஃபெக்ட் ஃப்ரேம்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஃப்ரேம், இதில் இது எல்லாமே வந்து ஜாயின்ட். ஸோ இப்போது நமக்கு ஜாயின்ட் எவ்வளோ இருக்குது, 1, 2, 3 ஜாயின்ஸ் இருக்குது. மெம்பர்ஸ் வந்து 1, 2, 3 மெம்பர்ஸ். ஸோ என் ஈக்குவல் டு 3 ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். அப்போது என்ன எவ்வளவு, 3 ஈக்குவல் டு 2 இன்டூ j-3 3 ஈக்குவல் டு 6-3 3 ஈக்குவல் டு 3. ஸோ இது வந்து நமக்கு பர்ஃபெக்ட் ஃப்ரேம். ஸோ இதே வந்து இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேமுக்கு, அதுவும் வந்து டிஃபிஷியன்ட் ஃப்ரேமுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டிஃபிஷியன்ட் ஃப்ரேமுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்குது, 4 ஜாயின்ஸ் இருக்குது. அதே மாதிரி 1, 2, 3, 4 மெம்பர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஜாயின்ட் வந்து 4 மெம்பர்ஸ், 4. ஸோ இதில் போகிறப்போ 4 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4-3 4 ஈக்குவல் டு 8-3 4 ஈக்குவல் டு 5 ஸோ ஈக்குவல் டு கிடையாது, அப்போது ஓகேவா? ஸோ லெஸ் தேன்னால என்னது, அப்போது இதை வந்து நம்ம டிஃபிஷியன்ட் ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஸோ இதுவே வந்து நம்ம ஃப்ரேம் இந்த மாதிரி இருக்கும் வச்சுக்கலாம். ஸோ இது 1, 2, 3, 4 ஸோ இப்போ ஜாயின்ஸ் வந்து 4 நம்பர்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6 6 ஸோ இதில் பார்க்குறப்போ நமக்கு என்ன இருக்கும், என் ஈக்குவல் டு 6 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4-3 6 ஈக்குவல் டு 8-3 6 கிரேட்டர் தென் 5 இதை நம்ம என்ன சொல்கிறோம், இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேமில் நம்ம ரெடண்டன்ட் ஃப்ரேம்னு சொல்கிறோம். ஓகேவா?